சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் அருகே சசிகலாவிற்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டப்பட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. இது தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் முடிவு எட்டப்படாமலேயே கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு அருகே நிரந்தர பொதுச் செயலாளரை தலைமை ஏற்க வருகை என்று சசிகலாவிற்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. கட்சியில் கோஷ்டி மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் துரோகிகளை துவம்சம் செய்ய சசிகலா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் என்னும் பெயரில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்கும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்க்கு வாழ்த்துக்கள் என்றும் அங்கு சிலர் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவரை தேர்வு செய்ய நாளை மீண்டும் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த சூழ்நிலையில் கட்சி அலுவலகத்தில் ஒட்டப்பட்டுள்ள சசிகலா ஓபிஎஸ் ஆதரவு போஸ்டர்களால் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. முழு ஊரடங்கை ஒட்டி சென்னையிலிருந்து ஏராளமானவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளதால் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக நாளை முதல் மே 24 வரையில் தமிழகத்தில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெளியூர்களில் இருந்து வந்து சென்னையில் தங்கி பணிபுரியக்கூடிய பலரும் சொந்த ஊர்களுக்கு புறப்பட தொடங்கியுள்ளனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் சென்னையிலிருந்து 3 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு சென்றிருக்கிறார்கள். இன்று மேலும் 3 லட்சம் பேர் சென்னையிலிருந்து வெளியேறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் சிரமமின்றி பயணம் செய்யக்கூடிய வகையில் இன்று இரவு வரை 4500 பேருந்துகள் சென்னையிலிருந்து பிற பகுதிகளுக்கு இயக்கப்படுகின்றன. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிக அளவில் காணப்படுவதால் பயணிகள் அனைவரும் மாஸ்க் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தி எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலமாக பயணிகளை எச்சரித்து வருகின்றனர். ரிட்டர்ன் ஆக வேண்டியது இருக்கு. எங்க பாட்டி ஊர்ல இருக்காங்க, ஊர்ல விட்டுட்டு வரணும். ஆனா வந்து நிறைய வண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து இன்னும் எங்களுக்கு வண்டி எதுவும் கிடைக்கல. நாங்க வந்து 1 hour ஆகுது, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லா பஸ்ஸுமே எங்களோட சேஃப்டிக்காக தான் செக் பண்ணி விடுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதனிடையே அதிகாலை முதலே ஏராளமானவர்கள் சென்னை கோயம்பேட்டிலிருந்து வெளியூர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். ஈவரா சாலையிலிருந்து கோயம்பேடு சந்தை வழியாக பேருந்துகள் இயக்கப்படுவதால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கூட்டத்தை தவிர்க்கும் நோக்கத்தில் பேருந்துகள் ஒவ்வொன்றாக பேருந்து நிலையத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறது. மேலும் பயணிகளின் கூட்டத்திற்கு ஏற்ப தேவையான வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. முழு ஊரடங்கு காரணமாக பொதுமக்கள் சிரமமின்றி செல்வதற்கு சென்னையிலிருந்து திருச்சி, கோவை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் இன்று சென்னையிலிருந்து எத்தனை மணிக்கு கடைசி பேருந்து புறப்படும் என்ற தகவலும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்திற்கு மாலை 6 மணிக்கும், நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடிக்கு இரவு 7 மணிக்கும் புறப்படும். இதேபோன்று செங்கோட்டைக்கு ஞாயிறு 7:30 மணிக்கும், திருநெல்வேலி மற்றும் திண்டுக்கலுக்கு 8:00 மணிக்கும் கடைசி சிறப்பு பேருந்து புறப்படும். மேலும் சென்னையிலிருந்து மதுரைக்கு 11:30 மணிக்கும், திருச்சிக்கு 11:45 மணிக்கும் கடைசி சிறப்பு பேருந்து இயக்கப்படும். நாளை முதல் முழு ஊரடங்கு அமலாவதால் பொதுமக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கு ஏதுவாக இன்று 24 மணி நேரமும் அனைத்து வகை போக்குவரத்துகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி தனியார் மற்றும் ஆம்னி பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபட்டால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக போக்குவரத்துத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், பேருந்து அனுமதி சீட்டின் நிபந்தனைகளை மீறினால் மோட்டார் வாகன சட்டத்தின்படி 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடிய பேருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்து வழக்குப்பதிவும் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு அமலுக்கு வரக்கூடிய நிலையில் கோவையில் பணிபுரியக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல கோவை ரயில் நிலையத்தில் குவிந்துள்ளனர். உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தோர் குடும்பம் குடும்பமாக பெட்டி படுக்கைகளுடன் ஏராளமானவர்கள் கிடைக்கும் ரயில்களில் ஏறி ஊருக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். கடந்த வருடம் முழு ஊரடங்கு அடுத்தடுத்து நீட்டிக்கப்பட்டதால் வருமானமின்றி நடந்தும் கிடைத்த வாகனங்களில் ஏறியும் சொந்த ஊர் செல்லக்கூடிய நிலைக்கு தொழிலாளர்கள் தள்ளப்பட்டு இருந்தனர். அதனால் இந்த முறை முன்கூட்டியே ரயில்களில் புறப்பட்டுச் செல்கின்றனர்.